Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. வளர்ப்பு யானை மூர்த்தியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து யானைக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெப்பக்காடு வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது மக்னா யானை மூர்த்தி. 1990 காலகட்டங்களில் கூடலூர் மற்றும் கேரள மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த மூர்த்தி யானையை 1998 வனத்துறையினர் பிடித்தனர். உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் பிடிக்கப்பட்ட யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் பலனாக மீண்டு வந்த மூர்த்தி யானை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மூர்த்தி யானை உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள வனத்துறையினர் யானை வயது முதிர்ச்சி காரணமாக சற்று தளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். யானையின் கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதற்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு தற்போது உடல்நலம் தேறி வருவதாகவும் வனத்துறை கூறியுள்ளது. யானையின் உடலில் உள்ள புண்களுக்கு மருந்து பூசப்பட்டு அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. யானை வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு சென்று ஆற்றில் குளித்து வரும் அளவுக்கு நல்ல நிலையில் உள்ளதால் தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ்.